பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரசாத்துல கடவுள் இருப்பாரா? அடுத்த முறை அந்த உணவுல கடவுள் வருவாரா உங்க வீட்டுக்கு? அப்புறம் நீங்க சும்மா சும்மா வந்து கோயில்ல சாமி சாமி கும்பிட்டா, நேற்று உங்க வீட்டுக்கு பிரசாத வடிவில் வந்தேன், நீ என்ன கவனிக்காம வேற டிவி கதையும் மாமியார் மன்ப சண்டையும் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப நான் என்ன எதுக்கு வரணும்னு கடவுள் உங்க வீட்டுக்கே வரமாட்டாரு. இனிமே அஷ்டலட்சுமியில உங்க வீட்டுக்கு வரணும்னா ரொம்ப எளிமையானது, ரொம்ப உணவு சாப்பிடும் போது முதல் கைப்பிடி உங்க இஷ்டம் போல நீங்க சாப்பிடுங்க, உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய விருப்ப தெய்வம் வழிபாடு தெய்வத்தை வணங்கி சாப்பிடுங்க. ரெண்டாவது கவரம் சாப்பிடும் போது திரும்பவும் அந்த சாமி பேர் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கிறோம், ஓம் நமச்சிவாய சொல்லுங்க, வெட்டுவேல் முருகன் சொல்லுங்க, அருப்பெருஞ்சி சொல்லுங்க, அல்லது அஷ்டலட்சுமிகளுடைய பேரை சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல், ஒவ்வொரு கவரத்துக்கும் ஒவ்வொரு முறை சொல்லணும். முதல்ல நான் மொத்தமா சொல்லிட்டேங்க, மீதி நான் அப்புறமா சாப்பிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, இந்த மாதிரி நிறைய நிறைய கருத்துகள் இருக்கு. நேரம் கருதி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். திருப்பீதி பஜனை குழுவினருக்கு மிக்க நன்றி. அருள்மிகு சுந்தரவள்ளி தாயார் சமேத அழகர் பெருமாள் நிர்வாகிகளுக்கும் நன்றி.